மறந்திருப்போம் சிலருடைய திரைப்படங்கள் அரிதாக 10 திரைப்படங்கள் எடுத்திருப்பாங்க 5 திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருப்பாங்க இவ்வாறான திரைப்படங்கள் மூலமாக தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதன் மூலமாக பாடல்கள் வலுப்பெற்றிருக்கும் சில பாடல்களை நாங்கள் நீண்ட காலத்திற்கு பிறகு கேட்கும் பொழுது கூட ரொம்ப அருமையா இருக்கு யார் இசையமைச்சிருந்தாங்க அப்படின்ற ஒரு தேடுதல் எல்லாருடைய மத்தியிலும் இருக்கு ஆனா இவரை பொறுத்தவரையில எப்படி தேடுதல் அப்படின்னா சிறுவனாக இருக்கும் பொழுதே அந்த இசையினுடைய ஆற்றலை உள்வாங்கி நிறைய பேர் வழங்கிய பாடல்களை எல்லாம் எடுத்து அந்த பாடல்களுக்கெல்லாம் தன்னால் முடிந்த அளவுக்கு இசையை வழங்கியவர் தான் இன்றைய இசையமைப்பாளராக நிகழ்ச்சியில் வலம் வரப்போறவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளராக இருந்து பெரியளவு பேர் பெற்ற ஆர் சுதர்சனம் அவர்களுடைய சகோதரரான கோவர்த்தனம் அவர்களை பற்றி தான் நாங்கள் பேசியிருக்கணும் நிறைய பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பாடலை நான் ஞாபகப்படுத்துறேன் அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி அப்படின்னு ஆரம்பித்த பாடல் எல்லாருக்கும் பிடித்த பாடல் இசைக்கே ஒரு சவாலை கொடுத்த பாடல் அப்படின்னு சொன்னா பொருத்தமா இருக்கும் இல்லையா பட்டணத்தில் பூதம் திரைப்படத்துல இருந்து வந்த பாடல் ஆனா நிறைய பாடல் கைராசி அப்படின்லாம் நிறைய திரைப்படங்கள் நிறைய படங்கள் நாங்க பேச போறோம் அவரை பத்தி ஆனால் இவருடைய இசை வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்படின்னா மற்றவர்களுடைய இசையை உள்வாங்கிறது சிறுவனாக இருக்கும் பொழுதே அந்த ஸ்வரங்களை உள்வாங்கி அப்படியே பாடுறது மூலமா அசாத்தியமான ஒரு திறமை இடத்துல இருந்தது அப்படின்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த சிறுவனுக்கு இருக்கும் இந்த ஸ்வர ஞானம் மாத்திரமல்ல அவர் அந்த உச்சரிப்பான தெளிவான உச்சரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதை வழங்குவதன் மூலம் அவருடைய அந்த வெளிப்பாடை பார்த்து அசந்தவர்கள் இசை மேதைகள் எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க இப்படித்தான் இவருடைய இசை பயணம் ஆரம்பிச்சது இவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சினிமாக்கு வருவோம் பாடல் அமைப்போம் அப்படின்லாம் அவர் எதிர்பார்க்கல அண்ணா இருந்தாங்க இசைத்துறையில் தன்னுடைய பயணம் வேற பாதையில தான் பயணிக்கும் நினைச்சாங்க ஆனால் அருமையாக பயணித்தது அது எப்படி தமிழ்நாட்டில் குளிந்தலை அப்படின்ற ஊர்ல தான் பிறந்திருக்காங்க தந்தையார் அப்படின்னா ராமச்சந்திர செட்டியார் அவர்கள் 1928 பிறந்தவர்கள் தான் கோவர்த்தனம் அவர்கள் ஆர் சுதர்சனம் அவர்களுடைய தம்பியாக தன்னுடைய இசை பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய இசை பயணம் எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா தியாகராஜ பாகவதர் அவர்கள் திருநீலக்கண்டர் திரைப்படத்திற்காக பாடலை பாடிட்டு இருக்காங்க ஒளிப்பதிவு செய்துட்டு இருக்காங்க ஏற்கனவே பாடலுடைய நடிப்பு அந்த திரைப்படத்தை எடுத்த பிறகு ரெக்கார்டிங் செய்துட்டு இருக்காங்க இந்த ரெக்கார்டிங்கை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்காங்க ஒரு சிறுவன் கவனித்த பிறகு காலை வேளையில தான் இவங்க எல்லாம் இருந்து கவனிச்சுட்டு இருக்காங்க ஆனால் இரவு என்ன பண்றாங்க அப்படின்னா அங்கே இருக்கும் இசைவாத்திய கருவியில வந்து பியானோ அப்படின்ற இசைவாத்திய கருவி கிட்ட போய் அன்று காலையிலேயே தியாகராஜ பாகவதர் அவர்கள் பாடிய அந்த பாடலை உன்னழகை கண்டு கொண்டால் அப்படின்ற அந்த பாடலை எடுத்து தன்னுடைய சின்ன கைகளால் அந்த பியானோல ரொம்ப அழகா வாசிக்கிறாங்க இதுதான் அவருடைய முதலாவது பயிற்சி பட்டறை அப்படின்னு சொல்லலாம் இந்த சிறுவன் வாசிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கும் பொழுது சர்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்படி இந்த பாடல் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்பொழுது நீங்க காலையில வந்து மியூசிக் போட்டுட்டு இருந்தீங்க அதை நான் ரொம்ப அழகா நுணுக்கமா கேட்டுட்டு இருந்தேன் அதைதான் உள்வாங்கி இப்போ வந்து நான் வந்து வாசிச்சு பழகிறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சர்மாவினுடைய இசைக்குழுல வந்து ஆர் சுதர்சனம் அவர்கள் ஹார்மோனியம் வாசிக்கும் இசைக்கலைஞராக தான் இருந்த ஒரு காலகட்டம் அவருக்கே ஒரு ஆச்சரியம் தம்பிக்கு எவ்வளவு திறமை இருக்கிறது ஒரு சின்ன குழந்தையா இருக்காங்க ரொம்ப சிறுவனா தான் இருக்காங்க ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் பாடியதை உள்வாங்கி அவர்கள் ஸ்வரம் வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகா இருந்தது அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் 1938 பார்த்தீங்கன்னா ஏவி மெய்யப்ப செட்டியார் வந்து சில இசையமைப்பாளர்களுடன் சென்னையில் அமைந்திருந்த பிரகதி ஸ்டுடியோவில் வந்து நாதஸ்வர சக்கரவர்த்தியாக இருந்த திருவாடுதுறை ராஜரத்னம் பிள்ளை பாடி நடித்த காலமேகம் அப்படின்ற ஒரு திரைப்படத்துக்கு பாடலுடைய ஒளிப்பதிவு செய்துட்டு இருக்காங்க அப்போ சுதர்சனம் அவர்கள் இவர் என் தம்பி அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு அங்க அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அப்போ ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் என்ன பண்றாங்க தம்பியை அறிமுகம் செய்து வைத்த பிறகு நான் வாசிக்கிறதை ஸ்வரம் சொல்ல முடியுமா என்று கேட்கிறார்கள் அந்த பிள்ளையும் தலையசைக்கிறாங்க ராஜரத்னம் தன்னுடைய நாதக்குழலை எடுத்து ஜகம் புகழும் தோழிய ரொம்ப அழகாக வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க பேனாவும் தாளுமாக தயார் நிலையில் அந்த சிறுவன் இருக்கிறாங்க ஸ்வரங்களின் குறிப்புகளையும் அவர்கள் கிடுகிடுன்னு எழுத ஆரம்பிக்கிறாங்க கோர்வையாக எழுதப்பட்ட ஸ்வரங்களை ராஜரத்னம் பிள்ளையின் பார்வைக்கு வைக்கிறாங்க அந்த சிறுவன் பையன் அதீத அறிவை கண்டு நாதஸ்வர சக்கரவர்த்தி அது செஞ்சு போறாங்க அதாவது இந்த சிறுவன் சாமானிய சிறுவன் கிடையாது ரொம்ப அதீத திறமை உள்ள சிறுவன் அதனால ஸ்வரக்குட்டி அப்படின்னு இவங்களை அழைக்கணும் அப்படின்னு ஒரு பேரை அந்த இடத்துலயே கொடுக்குறாங்க தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஸ்வரக்குட்டி அப்படின்ற அந்த ரொம்ப அழகான பேரை எடுத்துக்கொள்றாங்க கோவர்த்தனம் அவர்கள் தன்னுடைய அண்ணன் சுதர்சனம் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏவிஎம் நிறுவனத்தில் வந்து நிறைய திரைப்படங்களுக்கு இசையமைக்கிறாங்க ஆனால் அரை நூற்றாண்டாக
திரையுலகளை வலம் வந்த கோவர்த்தனம் அவர்கள் 10 திரைப்படங்களுக்கு தான் இசையமைச்சிருக்க ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த 10 திரைப்படங்களும் அழகான பாடலை வெளிப்படுத்தியது அப்படின்ற ஒரு பார்வை எல்லாரிடத்திலுமே காணப்பட்டது. கோவரத்தினத்தின் இரண்டாவது படம் பார்த்தீங்கன்னா கைராசி 1960 வெளிவருது. இந்த படத்தில் வந்து நிறைய பாடல்கள் அற்புதமாக ரசிகர்களால் ரசிக்கப்படுகின்றது. இந்த படம் வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். அன்புள்ள அத்தான் வணக்கம், கண்ணும் கண்ணும் பேசியது அப்படின்ற பாடல், காத்திருந்தேன் காத்திருந்தேன் காலமெல்லாம் காத்திருது, நிறைய பாடல்கள் ரொம்ப அழகாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் காதலினும் ஆற்றினிலே கண்ணீராம் ஓடத்திலே அப்படின்ற பாடல் கைராசி திரைப்படத்தில் ரொம்ப அழகாக தன்னுடைய இசை பயணத்தை ஆரம்பித்து வைக்கிறது. கோவர்த்தனம் அவர்களுடைய இசையிலே பாடல்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது 1967 வெளிவந்த பட்டணத்தில் பூதம் திரைப்படம் மிகவும் நகைச்சுவையான திரைப்படம். இப்பெல்லாம் இப்படியெல்லாம் திரைப்படங்கள் வரும்போது பார்க்கணும் அப்படின்ற ஆசை தான் எல்லாருக்கும் வரும். இந்த படத்தில் வந்து வந்த பாடல்கள் எல்லாமே அவருடைய இசை என்பது ரொம்ப அழகாக பொருத்தப்பட்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை. கோவர்த்தனம் மற்றும் சுதர்சனம் அவர்களுடைய அப்பா வந்து ராமச்சந்திர செட்டியார் அவர்கள் பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்காங்க. அங்கே வந்து ஒரு சின்ன மளிகை கடையில் வந்து வேலை செய்கிறாங்க. ஆனால் அப்பாவுக்கு இசை ஞானம் இருக்கிறது. அதனால் அப்பப்போ சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது தன்னுடைய மகன் கோவர்த்தனம் அவர்களுக்கு இருக்கும் அந்த ஸ்வர ஞானங்களை அறிந்து அவருக்கு சில கீர்த்தனைகள்லாம் அப்பாவே சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதற்கு பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சென்னைக்கு வராங்க, குடியேறாங்க. சென்னைக்கு வந்த பிறகு தாய்மொழி வந்து பார்த்திங்கன்னா தெலுங்காக இருக்கிறது. ஆனால் பெங்களூரில் இருந்ததுனால கன்னடமும் கோவர்த்தனம் அவர்களுக்கு நன்றாக தெரிகிறது. அப்போ அதற்கு பிறகும் தமிழிலே இருக்கும் அந்த அழகாக வெளிப்பாடை தமிழ் மூலமாக கற்றுக்கொண்ட கீர்த்தனைகளையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக அப்பா கிட்ட இருந்தே கற்றுக்கொள்ளும் ஒரு சந்தர்ப்பம் கோவர்த்தனம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அதே நேரத்தில் அண்ணா கிட்ட இருந்து சுதர்சனம் அவர்களிடத்தில் இருந்து இசையினுடைய நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்ளும் ஒரு ஆற்றலும் அறிவும் அவருக்கு அங்கே இருந்து கிடைக்கின்றது. இதே நேரத்தில் பூ பொட்டும் திரைப்படம் 1962 வெளிவருகிறது. நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகின்றான். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஒரு திருமண பாடலாக அமைகிறது. பி.பி. ஸ்ரீனிவாசன் அவருடைய குரலிலே உன்னழகை கண்டு கொண்டாள் அப்படின்ற பாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான வெளிப்பாடை கொடுக்கின்றது. பொற்சிலை திரைப்படம் 1969 வெளிவருகிறது. அதற்கு பிறகு நிறைய பாடல்கள், அஞ்சல் பெட்டி அப்படின்ற ஒரு திரைப்படம், நிறைய பாடல்கள் அதற்கு பிறகு வெற்றி வாகி சூடிக்கொண்டே செல்கிறது. தெலுங்கு நடிகை பார்த்தீங்கன்னா சூரியகுமாரி அவர்கள் 1940 இசை குழு ஒன்று தொடங்குறாங்க. தெலுங்கு திரைப்பட பாடல்களையும் நிகழ்ச்சிகளிலும் ஆந்திர பிரதேசத்தில் பல நகரங்களில் அவங்க வழங்கிட்டு வராங்க. அந்த 4 காலம் பார்த்தீங்கன்னா கோவர்த்தனம் அவர்களும் தொடர்ந்து இந்த இசைக்குழுவில் பணியாற்றுகிற ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏவிஎம்மின் சரஸ்வதி ஸ்டோர்ஸ் நிறுவனத்தினுடைய கிராமபோன் ரெக்கார்டுகளுக்காக வாசிக்கும் இசைக்குழுவின் இசையமைப்பாளராக அண்ணன் சுதர்சனம் அவர்கள் இருந்தாங்க அப்படின்ற ஒரு சிறப்பையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் சுப்பிராமன் அவர்களுடைய இசையமைப்பிலும் நிறைய பாடல்கள் வெற்றி பெற்றன. இந்த சுப்பிராமன் அவர்களிடத்திலிருந்தும் உதவியாளராக கூட கோவர்த்தனம் அவர்கள் பணியாற்றிருக்காங்க அப்படின்னு ஒரு சிறப்பான விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இசையமைப்பாளர் சுப்பிராமன் அவர்கள் இசையமைத்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 45-50 காலகட்டத்தில் வெளிவந்தது. பவளக்கொடி, மச்சரேகை, ரத்னகுமார், லைலா மஜ்னு அப்படின்ற திரைப்படங்கள் வந்து சுப்பிராமனருடைய இசையில் வரும்போது அவருக்கு உதவியாளராக அந்த சந்தர்ப்பத்தில் கோவர்த்தனம் அவர்கள் செயல்பட்டாங்க. கோவர்த்தனம் அவருடைய இசை பணி பார்த்தீங்கன்னா 1959 ஒரே வழி திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமாக்கப்படுகின்றது. காரணம், இசைக்குழுவிலே அவருடைய பயணம், இசைத்துறையிலே அவருக்கு இருந்த ஆர்வம் என்பது தனி திரைப்படத்திற்கு இசையமைப்பதற்கு ஏதுவாக அமைகின்றது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏதாவது திரைப்படம் வந்து ஓரளவு பெரிய அளவு பேசப்பட்டால் அந்த இசையமைப்பாளர் அந்த காலகட்டத்திலே கொடிகட்டி பார்ப்பாங்க. கைராசி திரைப்படம் வருது. இந்த திரைப்படத்தினுடைய பாடல்கள் எல்லாம் ரசிகர்கள் ரசித்து கேட்கும் பொழுது கோவர்த்தனம் அவர்களுடைய பெயர் என்பது எல்லா இடத்திலும் ஒலிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அது பார்க்கப்படுகின்றது. வந்து ஒரு நேர்காணல்ல சொன்ன விடயம் என்ன அப்படின்னா பாட்டுக்கு டியூன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள் எழுதுவதற்கு முன்னால் ஒரு டியூன் போடுவாங்க. அந்த டியூனுக்கு வந்து பாடல்களை பாடல் ஆசிரியர்கள் எழுத வேண்டும். அதற்கு பிறகு அது பொருத்தப்பட்டு வெளிவர ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகின்றது. கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்கள் எழுதப்பட்ட காலத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் செய்யப்பட்டது. கோவர்த்தனம் அவர்களுக்கு பிடித்த விடயம் என்ன அப்படின்னா ஒரு பாட்டை முதலில் எழுதிவிட வேண்டும். எழுதிய பிறகுதான் அந்த பாட்டினுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் உள்ள ஆழமான கருத்தை எடுத்து அந்த பாட்டிற்கான நுணுக்கங்களை வெளிப்படுத்த முடியும். அந்த சொல்லுக்குரிய அழகையும் நாங்கள் தெளிவாக டியூன் மூலமாக வெளிப்படுத்த முடியும் அப்படின்ற விஷயம் அப்படி இருக்கிறதுனால எப்பொழுதுமே ஒரு பாடலை எழுதி நாங்கள் வெளிக்கொண்டு வரும் பொழுது பாடலுக்கு பிறகு டியூன் போட்டோம் அப்படின்னா 100%-90% வெற்றி.
இல்லை நாங்கள் டியூன் போட்ட பிறகு தான் பாட்டு போடுவோம் அப்படின்னா 100%க்கு 10% தான் அந்த பாடல் வெற்றி பெறும். அதனால் என்னுடைய இசை பயண காலகட்டத்திலே பாடல் எழுதப்பட்டது, அதற்கு பிறகு தான் நான் டியூன் வந்து அதற்கு பொருத்துவேன். ஏன்னா ஒவ்வொரு வரிகளுக்கும் அர்த்தங்கள் இருக்கின்றன, அந்த அர்த்தங்களை தனித்துவத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்றது அவருடைய எண்ணமாக பார்க்கப்பட்டது. என்னும் ஆற்றினிலே கல்லியராம் ஓடத்திலே காலமெல்லாம் பயணம் போகும் உலகம் அன்றோ அம்மோ காத்திருந்தால் உங்களுக்கும் பொரியும் அன்றோ. காதல் என்னும் ஆற்றினிலே கண்ணியராம் ஓடத்திலே காலமெல்லாம் பயணம் போகும் உலகம் அன்றோ அம்மா காத்திருந்தால் உங்களுக்கும் பொரியும் அன்றோ. அவர் ஒரே ஒரு தடவை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மெட்டு அமைத்த பிறகு பாடல் எழுதப்பட்டது. அது எப்படின்னா ஒரு இயக்குனர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கசல் மெட்டில் ஒரு பாடல் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கசல் மெட்டில் வந்து பாடல்களை வந்து ரொம்ப இசையமைச்சிட்டாங்க நம்ம கோபர்த்தனம் அவர்கள். ஆனால் பாடல் பிறகு கண்ணதாசன் அவர்கள் எழுதுகிறாங்க. எழுதிய பிறகு இந்த கசல் மெட்டுடன் அவர்கள் எழுதிய அந்த வரி வந்து பொருத்தமாகவே அமையவில்லை. அப்போ கோபர்த்தனம் அவர்களுக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. ஏன்னா கண்ணதாசன் எழுதிய அந்த பாடல் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஆனால் அந்த பாடலை விட்டு கொடுக்க மனசும் இல்லை. எப்படியாவது இந்த பாடலுக்கு ஏற்ற வகையிலே இசையை அமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தில் மெளிதான லேசான ஒரு இசையை அதுக்கு ரொம்ப அழகாக பொருத்துறாங்க. அந்த பாடல் தான் அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி. இசை அமைக்கப்பட்டு பிறகுதான் பாடல் எழுதப்பட்டது. அதனால தான் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா எப்பொழுதுமே பாடலை முன்னாடியே கொடுத்துருங்க, அதற்கு பிறகு அந்த பாடலுக்கு பொருத்தமான இசையை நான் தாரேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சில சந்தர்ப்பங்களில் சில பாடல் வெற்றியை கொண்டாடும், சில சந்தர்ப்பங்களில் சில பாடல் தன்னுடைய தோல்வியை பெற்றிருந்தாலும் பாடல் என்ற ரீதியிலே அது தனக்கென்ற ஒரு தனித்துவத்தில் தான் அது பயணிக்கின்றது. அன்புள்ள அத்தான் வணக்கம், அன்புள்ள அத்தான் வணக்கம், உங்கள் ஆயிழை கொண்டாள் மயக்கம், அன்புள்ள அத்தான் வணக்கம், உங்கள் ஆயிழை கொண்டாள் மயக்கம், அன்புள்ள அத்தான் வணக்கம்.
ஆனால் கோவர்த்தனம் அவர்கள் ஏன் நிறைய திரைப்படங்களுக்கு இசையமைக்கவில்லை என்ற ஒரு கேள்வியும் பலரால் எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் சொன்ன பதில் ஒரே ஒரு பதில் தான், நான் எந்த ஒரு இசை வாய்ப்பையும் தேடி எந்த ஒரு கம்பெனிக்கும் நான் போகவில்லை, எனக்கு கொடுத்த இசை வாய்ப்புகளை பயன்படுத்தி நான் இசையமைத்து கொடுத்தேன், என்னை நம்பி வந்த இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நான் தரமான இசையை வழங்கினேன், அதை தவிர நான் எங்கேயும் தேடி சென்று என்னுடைய வாய்ப்பை நான் பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்ற ஒரு விடயத்தை அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. கோவர்த்தனம் அவருடைய இசை பயணத்தில் நிறைய இசை அமைப்பாளருடன் இசைக்குழுவுடன் அவர் இணைந்து பயணித்த சந்தர்ப்பம் இருக்கிறது. ஏன்னா ரொம்பவே திறமைசாலியாக மாத்திரமில்லை, மிகவும் பழகுவதற்கு எளிமையானவராகவும் காட்சி கொடுத்ததுனால நிறைய இசையமைப்பாளர் அவர்களை உள்வாங்கி கொண்டாங்க. சுதர்சனம் அவர்களாக இருக்கட்டும், சுப்பிரமணியன் அவர்களாக இருக்கட்டும், அதே நேரத்தில் விஸ்வநாதன் அவர்கள், ராமமூர்த்தி அவர்களுடைய பங்களிப்பாக இருக்கட்டும், நிறைய இசைக்குழுக்களை வந்து கோவர்த்தனம் அவர்களுடைய பங்களிப்பு நிறைய இருக்கும். ஏன்னா எல்லாரிடத்திலும் ரொம்ப அன்பாகவும் பண்பாகவும் பழகக்கூடிய ஒரு நபராக அந்த காலகட்டத்தில் வலம் வந்தவர். விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் பிரிந்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா 1970களில் விஸ்வநாதனிடம் சேர்ந்திருந்தார் கோவர்த்தனம் அவர்கள். அதற்கு பிறகு 1976 தொடக்கம் 90களில் இளையராஜா அவர்களுடன் இணைந்து கூட பயணிச்சிருக்காங்க. விஜயபாஸ்கர், சந்திரபோஸ் போன்ற இசையமைப்பாளர்களோடு கூட பல ஆண்டுகள் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக கோவர்த்தனம் அவருடைய இசை பயணம் பார்க்கப்படுகின்றது. அதே நேரத்தில் தேவாவிடம் அவர்களோடு கூட இணைந்து கோவர்த்தனம் அவர்கள் பயணித்த ஒரு காலகட்டமும் நிறைய இருக்கின்றன என்பது சொல்வதற்கு ஒரு இயல்பான விடயமாக பார்க்கப்படுகின்றது. கோவர்த்தனம் அவர்கள் இசை பயணத்தில் வந்து நிறைய இசையமைப்பாளர்களுடன் இணைந்து பயணிக்கும் பொழுது ரொம்ப அதிர்ஷ்டசாலியாகத்தான் அவர்கள் பயணித்தார்கள். காரணம், அவர் வேலை செய்த முதலாவது திரைப்படங்கள் எல்லாமே வெற்றியை பெற்றிருக்கிறார். அதனால் நிறைய இசையமைப்பாளர்கள் அவரை இணைத்து கொண்டார்கள். அந்த காலகட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் அவர்களிடத்திலே இருந்து பயணித்த அந்த காலகட்டத்திலிருந்து அதற்கு பிறகு இளையராஜா அவர்களுடன் இணைந்து பயணித்த நிறைய திரைப்படங்கள் கூட வெற்றி பெற்றிருக்கிறது. அதனால் எப்பொழுதுமே இசையமைப்பாளர்கள் எல்லாருமே கோவர்த்தனம் அவர்களை தன்னுடன் இணைத்து பயணம் செய்வதில் அதிக நாட்டமும் விருப்பமும் உடையவர்களாகத்தான் காணப்பட்டார்கள். 50 ஆண்டுகளுக்கு மேல் திரைப்பட இசையுடன் நேரடி தொடர்புடைய கோவர்த்தனம் அவர்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நிறைய இசையமைப்பாளருடன் பயணித்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ராமநாதன் அவர்கள் கர்நாடக ராகங்களை மக்கள் விரும்பக்கூடிய மட்டுக்களாக அழித்தார்கள். விஸ்வநாதன் அவர்கள் இந்துஸ்தானி இசையிலேயே மெருகுகளை அழகாக கூட்டினார்கள். இளையராஜாவின் இசையில் முதலில் பாமரர்களுக்கும் ரசிக்கும்படியான நாட்டுப்புற பாடல்கள் ரொம்ப அதிகமாக வழங்கப்பட்டது. அப்போது அவருடைய அடுத்தடுத்த வளர்ச்சி வந்து எவ்வளவு காலகட்டம் அப்படின்ற அளவுக்கு இசை பயணம் அவருடைய பங்களிப்பை வழங்கியது. கோவர்த்தனம் அவருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அவருடைய வரவேற்பறையில் ஒரு பெரிய படம் மாட்டியிருப்பாங்களாம். அதாவது ஏவிஎம் நிறுவனம் வந்து பொன்விழா கண்ட அந்த ஆண்டை வந்து அப்பொழுது முதலமைச்சராக இருந்த, தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் ஏவிஎம் நிறுவனத்திற்கு ஒரு பெரிய ஒரு பரிசை வழங்கினார்கள். அது கோவர்த்தனம் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. அவருக்கும் கௌரவம் கொடுத்தார்கள். அந்த கோவர்த்தனம் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட அந்த பரிசை பெரிய அளவு ஒரு படமாக செய்து தன்னுடைய வீட்டின் வரவேற்பு அறையிலே அவர்கள் இன்றளவும் ஞாபகார்த்தமாக வைத்திருக்கிறார்கள். கோவர்த்தனம் அவர்கள் பணியாற்றிய இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லும்போது சி ஆர் சுப்பிரமணியன், சுதர்சனம் அவர்கள், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள், பிறகு விஸ்வநாதன் அவர்களிடத்திலே தனித்து இயங்கினார்கள் விஜயபாஸ்கர், சந்திரபோஸ், இளையராஜா, தேவா, இவர்களுடன் எல்லாம் அவருடைய இசை பயணம் இசையமைப்பாளராக பயணித்திருக்கிறது என்பது உண்மை. கோவர்த்தனம் அவருடைய வாழ்க்கையிலே இசை பயணம் என்பது அழகாக ஆரம்பிக்கப்பட்டு பயணித்தது. ஸ்வரக்குட்டி அப்படின்னு சின்ன வயதிலே அவரை செல்லமா எல்லாம் அழைக்க ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு படிப்படியாக முன்னேற்றங்கள், இசையமைப்பாளருடன் பயணித்து உதவியாளராக பயணித்து பிறகு படங்களுக்கு இசையமைத்து பிறகு நிறைய
இசையமைப்பாளர்களுடன் தன்னை இணைத்துக் கொண்டு பயணித்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகாலம் திரை உலகிலே பல மாற்றங்களை அழகாக ஏற்படுத்தியவர் இசையமைப்பாளர் கோவர்த்தனம் அவர்கள். அவருடைய வாழ்க்கையை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்திருக்கின்றோம் என்ற ஒரு திருப்தியில் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும்படி விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.